ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்சர் தமிழ். இன்னைக்கு நம்ம என்னடி பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ வந்து வாட்ஸ்அப்ல வந்து புதுசா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இப்ப நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு குறைச்சிட்டாங்க, நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வராங்க. ஓகே, இப்போ வந்து எந்த அப்ளிகேஷன்லாம் வாட்ஸ்அப்க்கு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னா, டெலகிராம் யூஸ் பண்ணியாங்க, அதுக்கப்புறம் இந்த சிக்னல், இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் இப்போ மாத்தி மாற்றி யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ரெண்டு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் வாட்ஸ்அப்க்கு ஈக்குவலா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இந்த சிக்னல் வந்து ரொம்பவே செக்யூரான ஆப் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த சிக்னலை வந்து மொபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அதாவது வெப் ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த சிக்னல், டெலகிராம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எப்படின்னா, உங்களுக்கு வந்து பிசியில் வந்து உங்களுக்கு பிசியில் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால லினக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது அந்த சிக்னலையும் டெலகிராமையும் வந்து அதாவது விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணது, அதுக்கப்புறம் லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் இந்த சிக்னலையும் இந்த டெலகிராமையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போட வீடியோ அவங்க கூட இவரை நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஃபஸ்ட் இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க. இதோட டேரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க. இதுலேருந்து நீங்கள் கெட் சிக்னல்னு கீழே ஒரு ஆப்ஷனுக்கு பார்ப்பீங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, இதில் வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட என்ன இதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த விண்டோஸாக இல்லை நெக்ஸ்ட்டாக பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இது வந்து டவுன்லோட் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. டவுன் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. விண்டோஸை கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, இது சைஸ் பார்த்தீங்கன்னா 116 MB இருக்கு. ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கேன். நீங்கள் டவுன்லோட் பேஜில் போய் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் எந்த எதுவுமே பண்ணட்டா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, இது வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் வந்து இதை வந்து வெப்லேயே பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த சிக்னலுக்கு வந்து வெப் வந்து கொடுக்கல. ஓகேவா, இந்த வாட்ஸ்அப் வெப் கொடுத்துருக்க மாதிரி இதில் வந்து சிக்னல் வெப்னு அப்படி எதுவுமே இல்லை. ஓகேவா, இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே, பிசிக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க, வேறு லாகின் பண்ணுற மெத்தட் கொடுத்த மாதிரி இல்லை. ஓகேவா, நீங்கள் லிங்க் பண்ணி உங்கள் மொபைலில் உள்ள அதே சிக்னல் ஆப்ஷனாக அதே சிக்னல் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இதை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து லிங்க்டு இன்னு சொல்லிட்டு லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் போய் நீங்கள் வந்து இது இந்த இதில் வந்து உங்கள் டிவைஸில் வந்து லிங்க் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போ லிங்க் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு குரூப் இருக்குது. ஓகே, ஸோ டெக்ஸ்டோட தமிழ் குரூப் தான். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம், காண்டாக்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இப்படி தான் சிம்பிளாக இருக்கும், இது வந்து யூஸ் பண்ண ரொம்பலாம் பெருசாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, இது தான் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபைல் ஷேர் பண்ண எல்லாமே தெரியுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ ஒரு ஃபைலை நான் சென்ட் பண்ணியிருக்கேன், எப்படி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சென்ட் ஆகுது. ஓகேவா, எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் அதாவது அலோவ் பர்மிஷன்லாம் கேட்குது. ஓகேவா, அது நீங்கள் பார்த்து கொடுங்க, இந்த பர்மிஷன் உங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுனா எடுத்து கொடுங்க. ஓகேவா, ஓகே, அடுத்தது வந்து டெலகிராம். ஓகேவா, டெலகிராம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணால் பார்ப்போம். டெலகிராம் வந்து இப்போ ஃபஸ்ட் நீங்கள் telegram.com அந்த வெப்சைட்டில் போயிருக்காங்க. ஓகே, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலகிராமோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டேரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் டெலகிராமோட டேரக்ட் அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம் அதாவது டெலகிராம் ஃபார் பிசி அண்ட் மேக் அண்ட் லினக்ஸ் எல்லாத்துமே ஒரே தான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான ஃபைலை கொடுத்துரும் போல. ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து டெலகிராம் பிசின்னு இருக்கிறது கொடுங்க. ஓகேவா, ஸோ கீழே இந்த சைட் இருக்குது, மேக்குக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, இதில் வந்து டெலகிராம் ஃபார் பிசி அதை கொடுங்க. ஸோ விண்டோஸ்ன்னு தனியாக எதுவும் இல்லை, அதனால் பிசினே கொடுங்க. ஓகேவா, கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதில் கெட் டெலகிராம் விண்டோஸ்னு இருக்கும், அதில் வந்து ஷோ பிளாட்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள் கெட்.
ஓகேவா, இதில் வந்து சேவ்னு கொடுங்க. ஓகேவா, ஓகே சேவ்னு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து நார்மலாக நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா, சிம்பிள் மெத்தட் தான், நீங்கள் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்காங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்பர், ஸோ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும், அந்த ஓடிபி நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். அது மேபி உங்களோட பழைய டெலிகிராம் அக்கௌண்ட்டில் வரலாம், இல்லை நார்மலான மெசேஜ் வரலாம். ஓகேவா, அது நோட்டிஃபிகேஷன் அது ஓடிபி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே அப்படியே வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு வந்து டெலகிராம் இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ்க்கு. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் நிறைய குரூப்ஸ் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்ப செக்யூரானது இது. ஓகேவா, ஓகே இதில் மெசேஜ் சென்ட் பண்ணுறது எல்லாமே சிக்னலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, டெலகிராமுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நம்ம லினக்ஸ் பார்ப்போம். ஓகேவா, லினக்ஸ் வந்து நான் வந்து விர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் பண்ணி. ஓகேவா, விர்ச்சுவல் மிஷினில் வந்து ஒரு காலி லினக்ஸ் உபுண்டு எல்லாத்துமே லினக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து காலி லினக்ஸ்னால் நீங்கள் ஒரே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு, காலி லினக்ஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த சாரி உபுண்டு எல்லாத்துலேயும் பண்ணது. ஓகேவா, ஓகே இதில் வந்து நீங்கள் வந்து பிசி ஃபார் லினக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த உடனே அதில் வந்து கெட் 64-bit லினக்ஸ். ஓகேவா, அதை கொடுங்க. ஸோ லினக்ஸ் 64-bit இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இது வந்து சேவ் ஃபைல்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே இப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டெர்மினலில் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை நார்மலாக ரைட் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் டெர்மினலில் போய் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே இதில் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் வந்து ஒரு ஸ்டெப் ஒரு பார்த்து வெளியே போயிட்டு திருப்பி விடுவாங்க, அந்த ஒரு ஃபோல்டரை கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, ஓகே நான் இப்போ டெலகிராமில் ஒரு ஃபோல்டர் வந்துட்டு. ஓகேவா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் ஒரு இது இருக்குது, அப்டேட் ஒன்று இருக்குது, அப்டேட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இதை டெலகிராமில் இருக்கிற அந்த ஃபைலில் தான் நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா, இதை ரன் பண்ணது வந்து சிம்பிள் தான். ஓகே நீங்கள் இந்த பார்த்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, நீங்கள் வந்து சிவிடி டவுன்லோடு அண்ட் சிவி டெலகிராம்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே வர தேவையில்ல, டேரெக்டாக உள்ள வந்து ஓப்பன் டெர்மினல் ஏர்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் ரூட் ஃபோல்டரில் இருக்கீங்க, அங்கேருந்து இங்கே வரணும்னாலும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகேவா, இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போது நார்மலாக வெளியிருந்து எப்படி உள்ள வரணும்னு சொல்லுங்க. ஓகேவா, அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்து சிடி டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஃபோல்டர் வந்துட்டு எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல், அப்புறம் சிடி டெலகிராம்னு அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. அதுக்குள்ள போய் எல்எஸ்னு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள ஃபைல், ஓகேவா, டெலகிராம் அண்ட் அப்டேட்டர் இந்த ஃபைலில் டெலகிராம் ஃபைலில் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் டாட் ஒரு ஸ்லாஷ் வச்சு டெலகிராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். ஓகேவா, இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். ஓகேவா, அதாவது டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக வரணும், அது எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் மெசேஜ்னு இருக்க கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம விண்டோஸ்க்கு பார்த்துங்களா நெக்ஸ்ட் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆர் இஸ் ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். சாரி, இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே இந்த ஃபைல் தான் இந்த டெலகிராம் ஃபைலில் நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட் பண்ணால் நீங்கள் இந்த அப்டேட்டர்னு இருக்கிற ஃபைலில் நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மேபி உங்களுக்கு பர்மிஷன் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து சிஹெச் மோட் விட்டு பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. சிஹெச் மோட் 777 கொடுத்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அந்த பாத்திலேருந்து இப்போ நீங்கள் ஷார்ட்கட் எடுக்கிறது சொல்லி நீங்கள் வந்து அதில் இந்த மாதிரி பெற்று பாருங்கள். ஓகே இதில் வந்து டெலகிராம் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டெலகிராமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட எல்லாமே அதே ஃபில் பண்ணிவிட்டு. ஓகேவா, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து ஷார்ட்கட் கிரியேட் ஆகிடுது. ஓகே இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தட் தான். ஓகேவா, ஓகே இதில் வந்து எதாவது டவுட்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே இதில் வந்து ஸ்டார்ட் மெசேஜ் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், உங்களுக்கு அதுவே சொல்லி வந்துட்டேன். நீங்கள் வந்து நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே வேறு இந்த லினக்ஸை பற்றி உள்ள கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த லினக்ஸ் கமெண்ட்ஸை பற்றி அப்படின்னு ஒரு பேசிக்கான வீடியோ வேணால் உங்களுக்கு போடையும். ஓகேவா, ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும்.
கூட மறக்காம இந்த டவுட் தான் நீங்க மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, அதான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ.